ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 4 செஷன் நான் வந்து நம்ம புதுசாக வரக்கூடியவங்க இல்லை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எஜுகேட்டிவாக ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 7வது பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்குது. இன்னமும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. யாரும் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இது வந்து முற்றிலும் இலவசம். நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள்கிட்ட வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 25,000 ரூபாய் முதலீடு உங்களுக்கு உங்கள் கணக்கில் தான், அது இட்ஸ் நாட் அ ஃபீஸ் ஆர் எனி திங். அது நீங்கள் செய்யணும். ஏன்னா கிளாஸ் தியரி வந்து ஒரு 4 செஷன், ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம், 4 வாரத்துக்கு எடுக்கும். ஸோ 4 கிளாஸ். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் உங்களுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து முதலீடு செய்யாமல் மார்க் ட்ரேடிங் பண்ணி கற்றுக்க முடியாது. மார்க் ட்ரேட் பண்ணையில் எல்லாமே நமக்கு சக்ஸஸாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு அதோட சில்னஸ் தெரிய வரும், அதோட ஆழமும் தெரிய வரும். ஸோ பங்கு சந்தையும் அது மாதிரி தான். இது வந்து ஒரு பாதாள உலகம் மாதிரி. இதோட ஆழத்தை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒவ்வொரு பீரியடில் தான் கற்றுக்க முடியும். ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணிடணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தே அல்டிமேட்லி எண்ட் அப் இன் லாஸ். ஸோ அதனால் நம்ம குறுகிய கண்ணோட்டத்தை விட்டுட்டு ஒரு நீண்ட கால பயணம் அப்படிங்கிற ஆங்கிளில் உள்ளே வர்றதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரிசல்ட் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட்டே இல்லை. ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து க்ரோத் வந்து மியூட்டடாக தான் இருக்குது. ப்ரைஸ் ஹைக் சில பேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மார்ஜின்ஸ் ஓரளவுக்கு தக்க வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியலாக 3% சேல்ஸ் கூடியிருக்கு. இயர் ஆன் இயர் 16% சேல்ஸ் கூடியிருக்கு. இபிட்டா மார்ஜின் வந்து சீக்வென்ஷியலாக 22.97%லேருந்து இது 23.68%. ஸோ இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதாவது இன்புட் காஸ்டோட பிரதிபலிப்பு வந்து ரிசல்ட்டை நல்லா தெரியுது. பட் சீக்வென்ஷியலாக ரிசல்ட்ஸ் வந்து ஓகே. பட் மார்க்கெட் எப்படி எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக எடுக்கலை. கிட்டத்தட்ட வந்து ரிசல்ட்டுக்கு முத நாள் வந்து கிட்டத்தட்ட 2678 ரூபா போனது, இப்போ 2548 ரூபா இருக்குது. பட் இது வந்து எப்படின்னா ஒரு மார்க்கண்டேயன் அப்படின்னே சொல்லுவேன், என்றுமே அழிவில்லாதது அதான் மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பங்குகள் வந்து எப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ ட்ரேடிங் ஸ்டாக். இது வந்து ஒரு அசட், ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். ஒரு நீண்டகால முதலீட்டாளர்கள் இதுக்குள்ளே இறங்க வாங்கலாம். இதெல்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக போய் 100 ஷேர், 200 ஷேர், 1000 ஷேர்லாம் வாங்க வேண்டாம். ஒரு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு 5000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த 5000 ரூபாய்க்கு இதில் 2 ஷேரை வாங்கி வைங்க. லைக் தட் யூ கன்வெர்ட் அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாங் டேர்முக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்விங் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம அதாவது இந்த தமிழில் சொல்லுவாங்க, கத்தி எடுத்தவன் கத்தியில் தான் சாவான். அதே மாதிரி நம்ம ட்ரேடிங்லேயே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து கரை சேர்க்கறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் நம்ம. சி, எல்லாருக்குமே வந்து சம்பாரிச்சுக்கிட்டே போய்க்கணும் அப்படிங்கிறது ஆசை தான். பட் இது வந்து 365 டேஸ் 24/7 பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதாவது வெரி ஈஸி டு சே, நம்ம நைட்டும் நம்ம பணம் சம்பாதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பணம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வட்டி கடை தான் நடத்த முடியும். ஆனால் பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கணும், ட்ரேடராக இருக்கையில் நிச்சயமாக வந்து வி ஹாவ் டு கோ அலாங் வித் தட். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிக்கு. இது வந்து ஒரு இதில் இருக்கவங்க வந்து இதை பற்றி கவலையே படமாட்டாங்க, அந்த மாதிரி பீப்புள் தான் இதில் இருப்பாங்க. இப்போ புதுசாக வர்றவங்க தான் பார்த்திங்கன்னா இதை வந்து தே லுக் இன் டு த ட்ரேடிங் ஆங்கிள். ஸோ ட்ரேடிங் ஆங்கிளில் பார்க்காதீங்க, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பாருங்கள். இது வந்து ஒரு மார்க்கண்டேன்னு சொல்கிறதுல ஒரு எந்த ஒரு இதுவுமே ஐயமும் கிடையாது. ஏஷியன் பெயிண்ட், ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்ஸ். ஸோ இதுவும் த சேம் ஸ்டோரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2%, இயர் ஆன் இயர் 1%. ஸோ டாப் லைன் மியூட்டட், டாப் லைன் மியூட்டட். ஸோ ப்ரைஸ் ரைஸ்க்கு அப்புறம், இன்ஸ்பைட் ஆஃப் ப்ரைஸ் ரைஸ்க்கு அப்புறம், ஸோ அப்படின்னா வால்யூம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. மார்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18.66 வாசஸ் 18.9, சீக்வென்ஷியலாக 14.
ஸோ இதுவும் ஒரு குட் நம்பர்ஸ் அண்ட் ஒரு குட் கம்பெனிஸ் தான். ஒரு லாங் டேர்ம் ஆங்கிளில் தான் இதையும் பார்க்கணும். டெக்னிக்கலாகவும் பார்ப்போம். டெக்னிக்கலாக இது வந்து ஒரு வீக்லியில் கரெக்ஷன் மோடில் இருக்குது. எங்கே வரலான்னா ஒரு 2500 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி 2792 ரூபா. ஸோ இது 52 வீக் ஹைன்னு கிட்டத்தட்ட 3500 ரூபாய் போன பங்கு இன்றைக்கி வந்து 2700 ரூபாவில் கிடைக்கிது. ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வந்து க்ரூட் ஏரியில் இவங்களோட ரா மெட்டீரியல் வந்து க்ரூட். ஸோ இன்னும் கொஞ்சம் பாட்டம் லைன் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். பட் குட் கம்பெனிஸ் ஆல்வேஸ் பேட் நியூஸில் நம்ம வாங்குறதுல ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இது எதுவுமே பரிந்துரை இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணுறோம். சி நம்ம இப்போ தியரிட்டிக்கலாக ஒரு கிளாஸ் வந்து வெறும் ஒரு உதாரணம் கொடுக்காமல் சொன்னோம்னா யாருக்குமே போய் சேராது. ஸோ அதனால தான் நம்ம கம்பெனிஸை எடுத்து நம்ம ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது கொண்டு போகிறோம். திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். இதை வச்சு வாங்கவோ விற்கவோ எந்த முடிவுக்கும் வரணுங்கிறத நீங்கள் தீர ஆராய்ந்து முடிவெடுங்க. ஏன்னா ஒரு புறம் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும் இல்லை செபியாக இருக்கட்டும், தே ஆர் ஆல்சோ சர்வேலன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ வி ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதுக்கப்புறம் ஹேவல்ஸ் இந்தியா சேல்ஸ் 12% இயர் ஆன் இயராக இருக்கட்டும், குவார்டர் ஆன் குவார்டராக இருக்கட்டும் சேல்ஸ் வந்து கூடியிருக்கு. மார்ஜின்ஸ் வந்து சீக்வென்ஷியலாக 10% இருக்குது, இயர் ஆன் இயர் வந்து ட்ராப் தான் இருக்குது மார்ஜின்ஸ். ஸோ பார்ப்போம், டெக்னிக்கலாக பார்ப்போம். டெக்னிக்கலாக இந்த அக்கௌண்ட் கம்பெனியும் ஹேவல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் மோட்டில் தான் இருக்குது. 200 வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. டெய்லியில் பார்ப்போம். டெய்லியில் வந்து 200-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து டெக்னிக்கலாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷனாக தான் பண்ணணும், பெரிய கேபிட்டலில் போய் பிளாக் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு வாங்கிட்டோம்னா நம்ம இதெல்லாம் மறந்துடலாம். ஒரு லாங் டேர்மில் அது பாட்டு அக்கௌண்ட்டில் இருந்துட்டு போகுது. எப்போதுமே எல்லாருமே பார்த்திங்கன்னா டெய்லி எஸ்எம்எஸ் அலர்ட்டு, போர்ட்ஃபோலியோ வேல்யூ இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உண்டியலில் போட்ட பணத்தை எண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வந்து அது வந்து நமக்கு பெருகாது. ஒரு மறந்து நீங்கள் பாட்டு சம்பாதிக்கிற வழியை பார்க்கணும். உங்களோட கேஷ் ஃப்ளோவை பாருங்கள். எக்ஸஸாக இருக்கிறத மார்க்கெட்டில் இதில் போடுங்க. எக்ஸஸ்ங்கிறத விட சேமிப்பை உள்ளே கொண்டு வாங்க, மீதத்தை செலவு பண்ணுங்கள். உள்ளே வர்றதை வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பல ஆங்கிளில் அனலைஸ் பண்ணலாம். பட் என்ன வேல்யூ இருக்குதுன்னு டே டு டே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுல இன்னொரு ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு இது சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5000 ஷேர் வச்சுருக்கோம், 10000 ஷேர் வச்சுருக்கோம்னா டெய்லி நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா யுவர் எக்ஸ்போஷர் டு தட் பர்டிகுலர் கம்பெனி இஸ் வெரி வெரி ஹை. யுவர் ரிஸ்க் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டை விட நீங்கள் வந்து கூட அதில் எடுத்திருக்கீங்க, அதனால தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சில் நம்ம ப்ராப்பராக போனோம்னா நிச்சயமாக அந்த ரிஸ்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகையில் நம்ம அதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம், உங்களுக்கு ஹையர் ரிட்டர்னும் கிடைக்கும். ஸோ 50 ஷேரில் கூட நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும், 5000 ஷேரில் வந்து கம்மியான ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வித்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல தான் நம்ம யுக்தியை நம்ம காட்டணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.